हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मलर्स अनलिमिटेड। இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பீஸாவே கொஞ்சம் இன்னோவேட்டிவா செஞ்சிருக்கேன். பீஸா பாம்னு பார்க்க பர்கர் மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீஸாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும். அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெதுவெதுப்பா இருக்கிற பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து ஈஸ்ட். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். நல்லா வந்து சுட்டுச்சுன்னா ஈஸ்ட் வந்து செத்து போயிடும். ஸோ இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் வந்து அரை கப்பு மைதாவும் 1 கப்பு கோதுமையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட்டு பாருங்க இவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு மைதா வேணான்னா கோதுமையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா சப்பாத்தி டோ மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ரெஸ்டிங் டைம் விட்டுருங்க. இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு தான் டபுள் ஆயிருந்தது. நல்லா ப்ரூஃப் ஆயிருக்கு பாருங்க இவ்வளோ ஆரியா இருக்குன்னு. இப்போ இதை வந்து 4 பகுதியாக வந்து நான் பிரிச்சுக்க போறேன். உங்களுக்கு கீழே ஒட்டுச்சுன்னா மாவு போட்டுக்கோங்க. எனக்கு ஒட்டலை, ஸோ அதனால் நான் மாவு போடலை. இப்போ இதை 4 வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு 4 பால்ஸ் வேணும். இப்போ இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொடமிளகா, அப்புறம் திருகுன பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாவை கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சாலடா கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஃபைனலா வந்து உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க 15 மினிட்ஸ்ல இதுவும் எவ்வளோ அழகா டபுள் ஆகிருக்குன்னு பாருங்க, இவ்வளோ ஆரியா இருக்குன்னு. இப்போ இதுல இருந்து 1 பீஸ் எடுத்து கையிலேயே வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பீஸா சாஸ் வச்சுக்கோங்க. அழகா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே ஸ்டஃபிங். இதுலேயும் நம்ம சீஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ஸோ எக்ஸ்ட்ரா எந்த டாப்பிங்கும் வேண்டாம். இப்போ இதை அழகாக எடுத்து நீங்கள் இதை ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கோங்க. எல்லா எட்ஜஸும் சேர்த்து சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணலன்னா வந்து அந்த பாம் வெடிஞ்சிரும். ஸோ அதனால் நல்லா வந்து சீல் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கேப் இல்லாமல் சீல் பண்ணிவிட்டு ரவுண்டு பிடிச்சி வச்சுருங்க. இதை நான் ஒரு பேக்கிங் ஷீட்டில் வந்து வச்சுக்க போகிறேன். இதை பேக்கும் பண்ணலாம், நீங்கள் கேக் குக் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். அவ்வளோதான், ரிப்பீட்டடாக வந்து நான் 4 பீஸா பாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பீஸா சாஸு, அப்புறம் ஸ்டஃபிங்கு, அப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கணும். அவ்வளோதான், எட்ஜஸ் வந்து லீக் ஆச்சுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ எட்ஜஸ் மட்டும் அழகாக சீல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம பீஸா பாம் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே பட்டர் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ளேவர்ஸ்க்காக மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். நான் அவனை முன்னாடியே 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 20 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் பேக் பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருந்தது, நல்ல சூப்பராக சாஃப்டாக இருந்தது. இப்போ பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கெச்சப்பை இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். அப்புறம் நம்மளோட சூப்பரான பீஸா பாம் நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணலாம். பக்கத்தில் வந்து கொஞ்சோண்டு சாலட், மேலே அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லி,
நான் வந்து ஸ்டஃபிங் பன்னீர் வச்சேன், நீங்கள் வந்து லெஃப்ட் ஓவர் பொரியலை கூட வச்சு செஞ்சிடலாம். பொரியலும் காலி ஆகிடும், டின்னர் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பீஸா பாம் ரெடி ஆயிடுச்சு. உண்மையாக இது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லை வந்து அவனில் தான் செய்யணும்னு இல்லை, குக்கரில் வந்து கீழே வந்து மண்ணோ உப்போ போட்டுட்டு ஒரு ஸ்டீமரில் வச்சு ஒரு 35 minutes குக் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக குக் ஆகிடும். நீங்கள் கோதுமையிலே ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருந்தது. மைதா போடணும்னு அவசியம் இல்லை, வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பயங்கர சாஃப்ட், எனக்கு எடுக்கும் போதே நல்லா தெரியுது, ஒரு பர்கர் மாதிரி இருக்குது. பர்கர் பன் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். பாருங்கள் ஸ்டஃபிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த சீஸ் தெரியுதான்னு தெரியல, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சீஸ் வேணானாலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.